ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் உணவே அமிர்தம். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன்னா ஒரு குழம்பு வெரைட்டி தாங்க செஞ்சுருக்கேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் சாம்பார் தாங்க அதிகமாக செய்வேன். அதுவும் இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு முருங்கைக்கீரையில் சாம்பார் செஞ்சுருக்கேங்க. முருங்கைக்கீரை வந்து மோஸ்ட்லி குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அந்த துளி கூட கசப்பே இல்லாத அளவுக்கு சாம்பார் செய்யலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மண்சட்டியில் தாங்க சாம்பார் வச்சுருந்தேன். மண்சட்டியில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் தாங்க செஞ்சுருந்தேன். எப்போவுமே நான் கடையில் தாங்க செய்வேன். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கமேட்டுமே மண்சட்டியில் செஞ்சுருக்கேங்க. அதுவும் நான் குழம்பு தாளிக்கிறதுக்கு இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். தேங்காய் எண்ணெயில் சாம்பார் வச்சுருந்தேன், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எந்த குழம்பாகட்டும் தேங்காய் எண்ணெயில் தாளித்து பாருங்கள், அவ்வளோ வாசனையும் சூப்பராக இருக்குங்க. ஒரு பிடி சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ராவே ஒரு பிடி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானீங்கன்னா கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுமே ரெண்டு காஞ்ச மிளகாய் சில்லி சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேங்க. தோல் உரித்த சின்ன வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கிறேங்க. பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. எந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தது, ஒரு சிலது பெருசாக இருந்தால் பெருசாக இருந்தாலும் கட் பண்ணி சேர்த்துருந்தேன். சின்னதெல்லாம் நான் அப்படியே சேர்த்துருந்தேங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கும் போது நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருந்தேங்க. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேங்க. ஊற வச்ச புளியை நல்லா ஃபைனாக கரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை கூட நான் தக்காளி இன்றைக்கி ஆட் பண்ணலைங்க. தக்காளி நான் பருப்பில் தான் சேர்த்துருந்தேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நான் புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். புளித்தண்ணி கூடவே நான் மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான், அதனால ரொம்ப காரம் இருக்காது. நான் எனக்கு என்னுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இந்த புளியோட பச்சை வாசனை போய் வரட்டும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. 200 கிராம் அளவுக்கு பருப்பு நான் குக்கரில் வேக வச்சுருந்தேங்க. பருப்புலேயே 3 தக்காளியும் சேர்த்துருந்தேங்க. சேர்த்து நல்லா வேக வச்சுட்டேன். ஏன்னா தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு சிலது கொஞ்சம் காயாக இருக்கும், அந்த மாதிரி தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டாலும் சீக்கிரம் வதங்காது. அதனால நான் இன்றைக்கி பருப்புலேயே சேர்த்துட்டேங்க. அதே மாதிரி வெந்ததுமே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பருப்பு நல்லா கரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நான் பருப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. பருப்பு சேர்த்த பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்த பிறகு முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் வரைக்கும் நல்லா ஆஞ்ச பிறகு அந்த பூச்சி எதுவும் இல்லாமல் அளவுக்கு ஆஞ்சிட்டு உப்பு தண்ணில் சேர்த்து வச்சுட்டோன்னா அந்த பூச்சி எல்லாமே போயிடும். முருங்கைக்கீரையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நுர கிளம்பிடுச்சுங்க. முருங்கைக்கீரைக்கு பதிலாக வேறு எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு முருங்கைக்கீரை செஞ்சேங்க. அதுவும் இன்றைக்கி நான் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் செஞ்சேன். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருக்கேன். அதே மாதிரி மண்சட்டிலையும் இன்றைக்கி பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. மண்சட்டியில் செய்கிறது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நான் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2.5 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வந்துடுதுங்க. நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். முருங்கைக்கீரை சேர்த்து அப்படியே செஞ்சுடுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து ஒரு 10-12 பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு செஞ்சுருக்கேன். குழம்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே தண்ணியை தாங்க வச்சுருந்தேன். ஏன்னா இன்னும் ஆற கொஞ்சம் கட்டியாயிடும். அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோன்னா டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆறுனால நம்ம எதுவும் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. டேஸ்ட்டு அந்த காரம் உப்பு எல்லாமே கரெக்டான பக்கத்தில் வந்திருக்கும். அதனால் எப்போவுமே குழம்பு செய்யும்போது ஸ்டார்டிங்கில் தண்ணியாக வச்சுட்டோன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுங்க. முருங்கைக்கீரை சேர்த்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் 5 நிமிஷம் அப்படியே இருந்தாலும் போதும். ஏன்னா மண்சட்டியில் செஞ்சனால அந்த சூட்லேயே இன்னும் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். மண்சட்டியில் செய்கிறதுனால ஒரு என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கூட அது 2 செகண்ட் வரைக்கும் அந்த குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்குங்க. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சுங்க. முருங்கைக்கீரையும் நல்லாவே வெந்துருச்சு. அந்த சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா ரெடியாகி வந்துருச்சுங்க. குழம்பு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழம்புல கொத்தமல்லி சேர்க்கலை. ஏன்னா முருங்கைக்கீரையில் கொத்தமல்லி சேர்த்தா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் சேர்க்கலைங்க. ஆனால் ஆப்ஷன் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் நல்லாவே கலந்து விட்டுட்டேன். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டுங்க. இப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா குழம்பு வந்து நம்ம இன்னும் டைம் ஆக ஆக குழம்பு கொஞ்சம் கெட்டியாகி வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்குங்க. மண் சட்டிங் கூட இன்னும் சீக்கிரமாக அடியிலையும் பிடிக்காதுங்க. இப்போ உப்பு கம்மியாக இருந்தாலும் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ 1-2 செகண்ட் அப்படியே கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ண பிறகு காட்டுறேங்க. அப்படியே ஆஃப் பண்ண பிறகு குழம்பு கொதிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த மண்சட்டியில் செய்யறது பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் தாங்க செஞ்சுருந்தேன். நான் மண்சட்டியில் இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சுங்க. நல்லா சுற்றி நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா நுர வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வறுவல் மாதிரி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது வறுவல் வச்சு சாப்பிட்டா
டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ண பிறகு குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது. இப்போ பாருங்கள் குழம்பு கொதிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து 3 செகண்ட் வரைக்கும் இந்த குழம்பு அப்படியே தாங்க கொதிச்சுட்டு இருந்தது. இவ்வளோ தாங்க முருங்கைக்கீரை சாம்பார் மண் சட்டியில் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க, நான் அப்படியே இறக்கி வச்சிடுறேன். நான் மண் சட்டிலே வச்சுட்டேங்க, நீங்கள் மாற்றலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். இதே மாதிரி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களோட விரும்பி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபிங்க. நான் இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் வச்சு தாங்க சர்வ் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு பார்த்தீங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. மண்சட்டி வாசனையோட அவ்வளோ சூப்பராக இருந்துங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.